You are pasted, painted, nailed in my heart. You are what I breathe. நீ என்னுள் பசையால் ஒட்டப்பட்டிருக்கிறாய், வர்ணங்களால் பூசப்பட்டிருக்கிறாய், ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறாய், என் சுவாச காற்றே. ஆதித்யா, damn it. அவனை கொல்றதை தவிர வர வழி இல்ல. ஆதித்யாவை கொல்றதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவன் என்னை ஏமாத்திட்டான் குரு. எனக்கு சேர வேண்டிய 5 கோடி ரூபாய் கமிஷன் பணத்தை குறுக்கு வழியில கொள்ளையடிச்சிட்டான். என் தொழில நான் அவமானப்படுத்திட்டான். அவனை அவமானப்படுத்துவோம், நமக்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை கொள்ளையடிப்போம், அவனுக்கு மேல நமக்கு துள்ளி தெரியுங்கிறத நிரூபிப்போம். எப்படி? பேங்க் ஆஃப் சென்னையில் இருக்கிற லாக்கர் ரூம்ல ஆதித்யா பேர்ல 5 லாக்கர் இருக்கு. ஒவ்வொரு லாக்கர்லயும் ஒவ்வொரு கோடி வீதம். 5 லாக்கர்ல 5 கோடி ரூபாய் வச்சிருக்கான். நான் அதே பேங்க்ல 5 லாக்கர் ஓபன் பண்ணிருக்கேன். அவ லாக்கர்ல இருக்கிற பணத்தை நம்ம லாக்கருக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். டேய், மடத்தனமா பேசாத. அது எவ்வளவு பெரிய பேங்க்! அந்த லாக்கரை எவ்வளவு பாதுகாப்பா ஒரு ஈ கூட நுழைய முடியாதபடி வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியும். அந்த லாக்கர் ரூமுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல ஓனர்ஸோட டீடைல்ஸ், கோட் நம்பர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ணி கோட் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு லாக்கர் ரூமுக்குள்ள போய் ஆதித்யா லாக்கர்ல இருக்கிற பணத்தை நம்ம லாக்கருக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த லாக்கர் ரூமை மூடின பிறகு உள்ள யார் வந்தாலும் வாட்ச் பண்றதுக்கு 2 வீடியோ கேமரா இருக்கு. தரையில எலக்ட்ரானிக் வயரிங் பண்ணி அதுக்கு மேல மேக்னெட்டிக் மேட் போட்டிருக்கு. அது மேல தூசி விழுந்தாலும், ஒரு துளி தண்ணி விழுந்தாலும் அலாரம் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கு. அப்போ எப்படி? கவலைப்படாதீங்க, அந்த வேலை செய்ய ஒரு ஆள் இருக்கும். யாரு? என் தம்பி அருண். Thank you.
சென்னை. வெல்கம் டு பேங்க் ஆஃப் சென்னை. என்ன அருண் இந்த நேரத்தில் தூக்கம் வரலப்பா. தூக்கம் வரலையா? ஏதா தப்பு பண்ணியா? நேற்று ராத்திரி பேங்க்ல குருவோட ஆள் செக்யூரிட்டியை சுட்டுட்டான். செத்துட்டானா? இல்லை, காப்பாத்திட்டேன். என்ன, நீ ஏன் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போய் செத்துட்டியா? நினைச்சேன் அருண் பாவம் மூட்டிய சுமந்துக்கிட்டு கணக்குது கணக்குதுன்னு அழுது பிரயோஜனமே இல்லை. தப்பு பண்றத முதல்ல நிறுத்து, பாரத்தை இறக்கி வை, தூக்கமும் நிம்மதியும் தானா வரும். நான் எதுக்கு இதெல்லாம் செய்யறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எதுக்கு எதுக்கு? எனக்காகவா? ஆமா, உங்களுக்காக தான். நான் சொன்ன என்ன அவனை செய்வியா? செய்வேன். சரி, போய் அவனை கொண்டுட்டு வா. அப்பா, நான் போய் அவனை கொலை பண்ணிட்டு வா. உன்னால முடியாது அருண், எனக்கு தெரியும் உன்னால முடியாது. ஒரு குலகார நாடுகிட்ட வேலை செஞ்ச உனக்கு அந்த புத்தி தானே வரும். எனக்கு அந்த புத்தி என்ன? உனக்கு அந்த புத்தி இல்லையா? என் புத்தி மாறிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து விலகிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. வெரி குட். அப்ப அந்த கிழவனை கொள்ற டைம் ரொம்ப தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், அவர் மேல கைய வச்ச என்னடா பண்ணுவா? நான் என்ன பண்ணுவேன் உனக்கு நல்லா தெரியும். அந்த கிழவன் மேல கைய வச்சா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கிழவன் மேல கைய வைக்காமல உன்னை என்ன பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். இது பாரு இருக்கு வின்சென்ட், நம்ம மூணு பேரும் நல்லா இருக்கணும்னா ஒன்னா இருக்கணும். அதுக்கு நீ ஒழுங்கு புத்தியோட இருக்கணும். சின்ன வயசுல நான் ஜெயிப்பேன், இப்ப நீ ஜெயிக்கிறேன். உடம்புல பலம் கூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா மனசுல நான் தான்டா பலசாலி. போடாங்க கிழவனை கேட்டதா சொல்லுடா. ஹாய் அருண், என்னடா பிரச்சனை? ஏன் கோமா போறோம்? இல்ல சார், சும்மா குடும்ப பிரச்சனை. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்க பேங்க் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கே பெரிய அவமானம். எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் வீடியோ கேசட்ல மங்களா பதிஞ்சிருக்கிற அவனோட உருவம் தான்.
அருண். கமிங். அசிஸ்டன்ட் கமிஷனர் சரத்குமார், உள்ள வாங்க. என்ன விஷயம் சார்? ஊர்ல ஏதாவது ராபரி நடந்துச்சா? இல்லைன்னு தேடி வரமாட்டீங்களே? நீ புத்திசாலித்தனமா காரியம் பண்ற, அதை விட புத்திசாலித்தனமா பேசுற, ஆனா அது ரொம்ப நாளைக்கு உதவாது. பார்க்கும் போதெல்லாம் மிரட்டுறீங்களே சார், உங்க பிரச்சனை என்ன? இதப்பா, நீ யாருக்கு வேலை பார்க்கற, என்ன மாதிரி வேலை பார்க்கறன்னு எனக்கு தெரியும். போன வாரம் பேங்க் ஆஃப் சென்னையோட கம்ப்யூட்டர் ரூம்ல பூந்து சிஸ்டத்தை பிரேக் பண்ணி சில லாக்கர் நம்பரை எடுத்திருக்கேன். அந்த லாக்கரையும் திறந்து நீ ஏதோ செஞ்சிருக்க. ஆனா இது வரைக்கும் லாக்கர் ஓனர்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் ஒன் திங், ஏதோ சட்டவிரோதமா நடந்திருக்குன்னு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்புது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என் வாய் பேசுறது உனக்கு புரியலனா, ஒரு நாளைக்கு என் கை பேசும். திரும்ப மிரட்டுறீங்களே சார்? பின்ன பேங்க்ல நுழைஞ்சு வீடியோ கேமரா மேல ஷேவிங் ஃபோம் தடவிட்டு நீ ஏதோ ஒன்னு பண்ணிருக்க. ஷேவிங் ஃபோம் நழுவி விழுந்து உன்னோட உருவம் வீடியோ கேமரால மங்கள பதிவாயிருக்கு. அந்த கேசட்டை அனலைஸ்க்காக நான் லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அது உன்னை அரெஸ்ட் பண்ண போதுமாக பட்சத்தில் நிச்சயமா நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா சரணடைஞ்சா உனக்கு ரொம்ப நல்லது. சார், அந்த உருவம் என்ன தரணும்? நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா நீங்க இங்க வந்து என்ன மிரட்ட போறீங்க? இந்த பார், நீ திருடனா இருந்தாலும் உனக்கு மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியும். குண்டடிப்பட்ட ஒரு செக்யூரிட்டிய ஆஸ்பத்திரியில சேர்த்து நீ உதவி செஞ்சிருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை சட்டப்படி கைது பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லனா உன்னை அடிச்சு உதச்சு உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். Hi, 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 hi. Hello. How are you? Fine. Hi, Danny. இந்த dress உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு Danny. Thank you. ஆமா, நேத்து நீ வேற கார்ல தானே வந்தே? நேத்து சண்டே சபாரில வந்தேன். இன்னைக்கு மண்டே பிரீமியர்ல வந்திருக்கேன். நேத்து ஓட்டின கார் இன்னைக்கு ஓட்டினா எங்க டாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருமா? வாரத்துக்கு 7 நாள் 8 கார் ஓட்டினா எங்க டாடி ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. Very lucky Johnny. Thank you. எப்ப Johnny கல்யாணம் பண்ணிக்க போற? உங்களுக்கு எல்லாம் தெரியாமையா? பொண்ணு விஷயமா தான் எங்க அப்பா டெல்லி போயிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் அக்கா பொண்ணு ஒண்ணு, அர்ஷத் மத்தாவுடைய தங்கச்சி பொண்ணு ஒண்ணு, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ஓகே பண்ணலாம்னு போயிருக்காரு. ஒண்ணு ஓகே இல்லைன்னா ரெண்டையும் ஓகே பண்ணிட வேண்டியதான் டார்லிங், இல்லையா? போலாமா டார்லி? போலாம், வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் என்ன நெருக்கி உட்காருங்க. சண்டை போடப்படாது. நேற்று முன்னாடி உட்கார்ந்தவங்களா முன்னாடி உட்காருங்க. உட்கார்ந்தா மட்டும் மட்டாது, புரிஞ்சு நடந்துக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் பேக் சார். உங்களை தான் சார், கொஞ்சம் பின்னாடி போங்க. யார் அவன் கட்டப்ப மிரஞ்சல் நினைக்கிறான்? ஓரமா வர ராஜா. சூசைட் கேஸா? நீ சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால தண்ணி லாரி இருக்கு, மணல் லாரி இருக்கு, அரபாடி இருக்கு, பல்லவன் இருக்கியா? அதுல விழுந்தினா ஒரே அடி டாப் கேர்ல போட்டு தூக்குவாங்க. ஏன் ரொம்ப ஜிப்பு நிக்கிற? விளக்க மாத்தனியா? ஓரமாடுறா என் டுபுக்கு. சரி சார், சரி சார், பாருங்க வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துருச்சு. யோ, நீ எங்க இங்க? ஏய், எதுக்கு டிரைவர் வண்டி எடுத்து போன? எதே அண்ணா, இது உங்க வண்டியா? என்ன, உங்க அப்பா விட்டு வண்டியாடா? டேய், வண்டி வாங்கி ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி ஏத்திட்டு போறடா. அது நீ செஞ்ச பாவம் உதவி. ரோட்ல போற நாய் எல்லாம் ஏத்திட்டு போய் கார்ப்பரேஷன் வண்டி ஆக்கிட்டடா நாய். இங்க பொறுமையா இருங்க. என்ன யோ, வண்டி மெக்கானிக் ஷாப் வந்தா வேலை முடிஞ்சோம்னா அதை ஓட்டி பாக்குறதா மெக்கானிக் கூட தருமா? என்னடா தருமா? என் வண்டி எல்லாம் ரிப்பேர். ரெண்டு ஹெட் லைட் இல்லடா முண்டா. என்னடா ஹெட் லைட் தெரியல? சரி, வண்டி வந்துருச்சுல, எடுத்துட்டு போங்க. போங்க, போயா வெளியில உடனே கவனிச்சுக்கிறேன். டேய் ஜான், எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் கஸ்டமர் உள்ள எடுத்துட்டு சுத்தாத. இல்ல சார், அது மத்தவங்கள வேலை செய்யல. அவன் பேர், அவன பேர், கால்ல இருந்து ஒட்டி குச்சி எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கான்? அவன் மனுஷன். அவனா சார் மனுஷன்? வெளுத்ததெல்லாம் பாடுன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க ஒரு ஜென்டில்மேன், இன்னொரு ஜென்டில்மேன பார்த்து ரொம்ப தப்பா நினைக்கலாமா? கார் போனவன பாருங்க, போஸ்ட் மார்டம் பண்ண போன மாதிரியே படுத்துருப்பான். மார்னிங் சார். ஏய், நான் டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது என் மேல ஒரு கார் இருந்தது. எங்க ரிப்பேருக்கு விட்டமே எடுத்துட்டு போயிட்டான். ஏன் வண்டி அப்படியே நிற்கும்? பகல் பூரா வண்டி கடியிலே படுத்துக்கலாம் பாத்தியா? இல்லப்பா, சும்மா இருந்தா ஓனர் சந்தேகப்படுவான்னு ஒரு சவுண்ட் கொடுக்கலான்னு பிரேக் அவுத்து விட்டேன். அட பாவி. டேய், இவங்க ரெண்டு பேரும் தீத்துடு. கொஞ்சம் யோசிச்சு. யோசிச்சு என்னடா யோசிச்சு?
என் பணத்தை எல்லாம் ராவிட்டானுங்க. அதுக்கப்புறம் இருந்தா என்ன செத்தா என்ன? போடா கொல்றா. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்களே. நான் எவ்வளவு தடவை கேட்டுட்டேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறிய. சரி, நான் திரும்ப சொல்றேன், ஐ லவ் யூ. போயா, நீ கவலைப்படாத, அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. I love you. Idiot. Che. Ay 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 ay.
பெரிய முள்ளு காதல நல்ல ரெண்டு முள்ளும் சுத்தர சுத்தில் காதல் இங்கு நடக்குதல்ல சின்ன முள்ளு அழுத்தமானது மெதுவாய் போகும் பெரிய முள்ளு துருத்தி குடிக்குமே அதுதான் வேகம் சின்ன முள்ளு அழுத்தமானது மெதுவாய் போகும் பெரிய முள்ளு துருத்தி குடிக்குமே அதுதான் வேகம் கூடலி சின்ன முள் போடலாம் ஒவ்வொரு பணியிலும் கூடலாம்
எரியும் நெருப்பில் மீட்டு எரியா நெருப்பில் என்னை எரிந்து போனவனே, நீ யார்? யார் நீ? பெண்மையின் மர்ம பூக்களை மலர்த்தி விட்டு புயலாய் கடந்து போனவனே, நீ யார்? நீ என்னை ஆமா, யார நினைச்சு இந்த கவிதையில எழுதியிருக்க? யாரா இருந்தா உனக்கு என்னடி? ஓ, அப்ப யாராவது இருக்காங்களா? ஏ, யாருன்னு சொல்லுடி. தெரியாதடி. என்னடி சொல்ற? தொட்டா, தூக்கினா, காப்பாத்தினா, காணாம போயிட்டாண்டி. ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் மயங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முகம் தெரியாத ஆண் தொட்டத நினைச்சுருக்கறத இப்பதான் பாக்குறேன். ஏய், என் உயிரை காப்பாத்திருக்கா, அத கொச்சப்படுத்துறிய? யாருக்கு தெரியும், அவன் கல்யாண ஆனவனா கூட இருக்கலாம், இல்ல கிழவனா கூட இருக்கலாம். சச்சா, நிச்சயமா அப்படி இருக்காது, என் மனசு சொல்லுது. ஒரு துளி விழுது, ஒரு துளி விழுது, ஒரு துளி இரு துளி, சில துளி பல துளி, சட சடவென தட தடவென சிதறுது. பாத்தியா, ரொம்ப பண்ண பாத்தியா, எங்க போயிட்டு வர? காலேஜுக்கு. ஏன் மழையில நினைச்சிட்டு வர? ஆட்டோ கிடைக்கல. வீட்டுல எத்தனை வண்டி இருக்கு? எத்தனை வண்டி இருக்கு? பத்து. இவ்வளவு வசதி இருந்தும் நீ பஸ்ல காலேஜுக்கு போற, ஆட்டோ கிடைக்கல, மழை நினைச்சிட்டு வர, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க புள்ள மழையில நினைஞ்சிட்டு வந்திருக்கு, போய் தலைய தோட்டுட்டுங்க. நீ சுமார், நீ இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்தா ஒருத்த திருநாய கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். என்னங்க இது, நம்ம வீட்டு மருமகளை கொஞ்சம் கூட மரியாதை? செருப்பால அடிப்பேன் அவள மருமை. என்ன தபார், நீ இனிமே காலேஜுக்கு கார்ல தான் போற, காலேஜ் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு தான் வர, தெரிஞ்சதா? மது, உங்க அண்ணன் எனக்கு ஒரே பிள்ளை, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக உங்க அப்பா அவனை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாரு. அவனை பெரிஞ்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப எனக்கு இருக்கிற ஆறுதலும் சந்தோஷமும் நீ ஒருத்தி தான். உங்க அண்ணன் வீட்டை விட்டு போனதுக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்ததுதான் காரணம்னு உங்க அப்பா அடிக்கடி திட்டிட்டு இருக்கார். நான் உனக்கும் செல்லம் கொடுத்து வளர்க்கறேன். நாளைக்கு உனக்கு அப்படி ஏதாவது நடந்து நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாதம்மா. நீ படிச்சவ, புரிஞ்சு நடந்துக்க. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ, சக்கரவாகமோ மழையை அருந்துமாம், நான் சக்கரவாக பறவை ஆவேனோ. அப்புறம் சிதம்பரம் ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவரு மைசூர்ல காவேரி ஆள் மேல கட்ட போற ஒரு பாலத்தை கான்ட்ராக்ட் எடுக்க முயற்சி பண்றாரு. அவருக்கு இருக்கிற திறமைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவருக்கு இருக்கிற செலவாக்குக்கும் அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா அவரு தான் கிடைக்க போகுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தர் அந்த கான்ட்ராக்ட் எடுக்க முயற்சி பண்றாரு. நான் உதவி செய்தா வாக்கு கொடுத்துட்டேன். நவ் லிசன், சிதம்பரம் இந்த கான்ட்ராக்டை எந்த விலைக்கு கோட் பண்றாரு, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, இந்த எல்லா விவரம் உள்ள ஃபைல் அவங்க வீட்டில் பெட்ரூம்ல இருக்கிற சேஃப்ல இருக்கு. நீ அந்த சேஃபை திறந்து அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்துட்டு திரும்பவும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் ஃபைலையும் சேஃபுக்குள்ள வச்சுட்டு வந்துடணும். சிதம்பரம் வீட்டுக்குள்ள ஒருத்த வந்து போனதா யாருக்கும் தெரியக்கூடாது. சிதம்பரம் வீட்டோட பிளான்
பெட்ரூம்ல சேஃப் எங்க இருக்கு எல்லா டீடைல்ஸ் சாயந்தரத்துக்குள்ள வந்து சேரும். இந்த கான்ட்ராக்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 50 கோடி ரூபா. இதுல என் கமிஷன் 50 லட்சம். பதில் பேசாம போற? அதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டல்ல. டாய் 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 வர வர ரொம்ப பிடிவாத பிடிக்கிறேன். வேல் நடக்குதுல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்துடும். எரியும் நெருப்பில் மீட்டு எரியா நெருப்பில் என்னை எரிந்து போனவனே, நீ யார்? யார் நீ? பெண்மையின் மர்மப்பூக்களை மலர்த்தி விட்டு புயலாய் கடந்து போனவனே, நீ யார்? நீ என்னை மீட்க வந்தவனா, கொள்ளை கொள்ள வந்தவனா? நீ என் சுவாச காற்றா, சுறாவளி காற்றா? நீ யார்? பிரிந்தோடி போன பெண்ணும் மேனி எங்கும் முன் ஸ்பரிசம், மழை நின்ற பெண்ணும் மாறாத இரம்போல். யார் நீ? உன் முகம் தெரியாது, முகவரி தெரியும். என்னில் எழுதி போன முழு முகவரி உன் ஸ்பரிசம். தைரியம் எங்க வச்ச? எங்க போச்சு? என் உயிரினை தொலைத்து விட்டேன்.
கிடையாது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் பேச்ச அவன் கேட்க கூடாது, நீ சொல்ற எதையும் அவன் செய்யக்கூடாது. அப்பா மேல மட்டும் கை வைக்காத. ஆசையா இருக்கு, ஆனா நீ விட மாட்டேங்கிற. நான் சாகணும்னு அவருக்கு ஆசையா இருக்கு, அதை நீயும் செய்ய மாட்டேங்க, அவனும் விட மாட்டேங்கிற. அருண், நாம மூணு பேரும் உயிரோட இருக்கணும்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதான் விதி. பைத்தியக்கார. சரி 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 சரி, கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். Hey!
என்ன மோரால் இல்ல நேரம் ஏதாச்சும் ஒரு வண்டி வரும் வேலையை முடிச்சு ஒரு அஞ்சு பத்து அமுக்கலாம் பார்த்தா ஒரு கழிச்சல போறவனே காணாமடா எக்கானமி ரொம்ப பேடா இருக்குல்ல ஆமாமா ரொம்ப பேட் இல்ல அங்க பாரு அஞ்சு பத்து வருது மட்டும் செய்ய குடும்ப குத்து வழக்கமா இருக்காங்க அவங்கள போய் மெக்கானிக் செட்ல உட்கார வைக்கிறியா மூணு ரூபாய் மாறி என்ன நம்பி எங்க அனுப்புவ ஓ மாலதி என்ன நம்பி அனுப்ப மாட்டியா அண்ணா யார் தெரியுமா நல்லவர் எல்லா விஷயத்திலும் வல்லவர் யூ கேரி ஆன் மா கேட்டுக்க அப்ப கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க தம்பி நீ சீக்கிரம் கிட்ட வாரம் ஐயா டேய் அண்ணனுக்கு தண்ணியை காட்டு ஓகேமா அடுத்த ரவுண்டு நானு மேடம் நான் ரொம்ப பாஸ்டா ஓட்டுறேன்னு பயப்படாதீங்க என்னையா இது இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணா ரொம்ப போர் அடிக்குது யோ டைம் ஆகுது ஃபீல் பண்ணாதியா நான் கூட இந்த ட்ரக்கர் மண்ணலாரி ஏ பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் கூட சும்மா அசால்ட்டா சவாரி பண்ணிருக்க ரியலி நான் கிளம்புறேன் இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது யோ எங்கயா போற உன் வண்டி உன் பொண்டாட்டி வண்டி என்னது இல்ல அவளும் என் பொண்டாட்டி இல்ல என்னையா சொல்ற மாரிய பாண்டி பஜார் தள்ளிட்டு வந்தேன் மாலதிய பக்கத்து வந்து தள்ளிட்டு வந்தேன் இதுக்கு மேல இங்க இருந்தா ரெண்டுக்கும் சொந்தக்காரன் தேடி வந்துடுவேன் நான் எஸ்கேப் ஆகுறத மரியாதை நான் வர்றேன் நான் அங்க பொறுக்கின்னு பார்த்தா வெச்ச பொறுக்கியா இருக்கான் கார் போய்கிட்டு இருக்கப்ப குறுக்க ஒரு கார் வந்து நின்னு இடிச்சிட்டியா அந்த கார்ல இருந்து நாலு பேர் மலமள மலமளம்னு இறங்கினா ரெண்டு பேரும் மாரதிக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் மாலதிக்கு சொந்தக்காரங்க கண் இமைக்கிற நேரத்துல அடமல மாதிரி ஒரு சத்தம்டா பிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாங்கப்பா திரும்ப ஐயோ குனிய வச்சு டானா போய் அடிச்சிருக்காங்க டேய் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல அடுத்தவன் வண்டியில ஏறாத அடுத்தவன் வண்டிய ஓட்டாதன்னு கேட்டா தொழில் தர்மம் மெக்கானிக் தர்மம் இப்ப தர்மடி அடிச்சிட்டாங்கல்ல டே கில்போசி இவனுக்கு பட்டி பார்த்து டிங்கர் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்க முக்கியமா சேஸ பெண்ட் எடுங்க சலோ இரு சலோ வரேன் வரேன் எனக்கு பட்டி டிங்கரா கில்போகி க்ளங் 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 ஒரு துளி விழுதே ஒரு துளி விழுதே ஒரு துளி ஒரு துளி இரு துளி சில துளி பல துளி படபடவென தடதடவென சிதறுதே சின்ன சின்ன மழை
துளிகள் சேர்த்து வைத்தேனும் நீர் ஒளியில் உள்ளெடுத்து கோர்த்து வைத்தேனும் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்தேனும் நீர் ஒளியில் உள்ளெடுத்து கோர்த்து வைத்தேனும் சக்கர வாகமோ மழையை அருந்துமா நான் சக்கரவாக பறவையாவேன் மழையின் பாறைகள் பிடித்து விண்ணில் சேர்வேன் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்தேனும் நீங்கள் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைத்தேனும் எவ்வளவு அழகா பாடணும் தெரியுமா அவன்கிட்ட என் கவிதை எப்படி போச்சுன்னு தெரியல ஐ கான்ட் பிலீவ் யூ நோ நான் மட்டும் அந்த ஆளை இப்ப நேர்ல பார்த்தேன்
நான் சொன்ன ஆளு அவன்தா. ஏய், ஆளு ஹேண்ட்ஸமா இருக்கான். அம்மா, நிஜமாவே இவன் தானா? Excuse me. Yes. One coffee please. நான் போய் கேக்கடா. ஏய், நல்லா தெரியுமா இவன் தானே? அப்புறம் யார்கிட்டயாவது எதையாவது போய் கேட்டு வச்சிராத. இல்லடி, அவனே தான். சரி, போய் கேளு. சார், காஃபி. Thank you. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட பேசுறீங்க? நேத்து மழையில நீங்க ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நேத்து ஈவினிங் மழை பெஞ்சப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், பைக் நிறுத்திட்டு நடந்துக்கிட்டே மழையில நனைஞ்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போனது நீங்க தானே? வாட் இஸ் திஸ் பைக் மழை பாட்டு? I'm sorry, I think you're mistaken. Sir, sugar. நீங்க யாரையும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எதையோ கேக்குறீங்க. Sorry. ரொம்ப திமிர் பிடிச்சவன். Liar. நான் சொன்னேன்ல, யார்கிட்டயாவது போய் எதையாவது கேட்டு வைக்காதேன்னு. இல்லடி, அவன் தான் அது. போய் சொல்றான். பாரு, நேத்து பாடின அதே பாட்டு விசில் பண்றான். அவனே அவன் நடிக்கிறான்டி. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்ன புரியல? நீ எதுக்கு கவிதை எழுதுறேன்னு எனக்கு புரியல. நீ எழுதின கவிதை புக்கு அந்த ஆள் கிட்ட எப்படி போச்சுன்னு புரியல. இன்னும் அதே நினைச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு புரியல. மொத்தத்தில் எனக்கு ஏய் தாமஸ், ஏய், அது என்னோட டைரி. அப்படியா? ஆமாண்டி, என்ன பண்ணலாம்? பிரிச்சு பாரு. பிரிச்சு பார்க்கலாமா? இது உன் டைரி தானே? நிச்சயமா, என் டைரி தான். அப்ப பிரிச்சு பாரு. அதுக்காக என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் தனிமையை விரும்புகிற ஒரு ஆள்.
இப்போ அதை பொழுது போறதுக்காக நான் பாட்டு பாடுவேன். அதை யாரும் ஃபாலோ பண்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ இல்ல. புரியுதா? இல்ல, அது வந்து பவர் கட்டா. இந்த பில்டிங்ல பவர் போனா அரைத்துக்கு அரை மணி நேரம் ஆகும். எரியும் நெருப்பில் மீட்டி எரியா நெருப்பில் என்னை எரிந்து போனவனே, நீ யார்? யார் நீ? பெண்மையின் மர்ம பூக்களை மலர்த்தி விட்டு புயலாய் கடந்து போனவனே, நீ யார்? நீங்க எழுதின கவிதையா? நீ என்ன மீட்க வந்தவனா, கொள்ளை கொள்ள வந்தவனா? இது உங்க டைரியா? இல்ல, நீ என் சுவாச காற்றா, சுறாவளி காற்றா? அப்போ இது இவ்வளவு அருமையா கவிதை எழுதிட்டு யாராவது பழைய புத்தக கடையில போடுவாங்களா? எப்படி மனசு வந்துச்சு? எதாச்சு நான் பழைய புத்தகம் வாங்கும் போது இதை பார்த்தேன். எழுதிருக்கிற கவிதை எல்லாம் படிக்கும்போது எழுதினவங்க எவ்வளவு ரசிச்சு எழுதியிருப்பாங்க. மனசு தொடர்ற ஒவ்வொரு விஷயமும் அதுல கவிதையா இருக்கு. இப்படிதான் நான் இதை ரசிச்சேன்னா என் அறியாமலே ஏத்தாப்புல யார் இருந்தாலும் நானே ரசிச்சு பேசிக்குவேன். பைத்தியம் மட்டும் தப்ப நினைச்சாதீங்க. உன் முகம் தெரியாது, முகவரி தெரியும். என்னில் எழுதி போன முழு முகவரி ஒன்ஸ் பரிசம். ரொம்ப பர்சனலா இருக்கு. மேல படிக்கலாமா? யார் தெரிய போகுது உங்களை தவிர? நீங்களும் கவிதை எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சேன். இல்லைன்னா ஒரு பாட்டு பண்ணதுக்காக என்ன அப்படி ஃபாலோ பண்ணிட்டு மாட்டீங்களே? I'm sorry, I meant it as a compliment. Thanks. இது வேணா படிச்சுட்டு அப்புறமா கொடுங்களேன். உங்களுக்கு கவிதையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா திருப்பி கொடுத்துடும். கவிதை நல்லா இருக்குன்னு திருடிட்டு போயிடாதீங்க. வேணா அபார்ட்மெண்ட் வாங்கலேன், அங்கேயே உட்காந்து படிக்கலாம். அதோ அதான் என் அபார்ட்மெண்ட். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் மேல நம்பிக்கை இருந்தா. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல என் லெட்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்களேன் பாக்க. நல்லா இருக்குல்ல, படிச்சுட்டு இருங்க. இந்த வந்துடுற கவிதையெல்லாம் நல்லா இருக்கா? அந்த கவிதையெல்லாம் ஒரு பொண்ணு தான் எழுதிருக்கணும். எழுத்துல ஒரு நளினம், வார்த்தைகள்ல பெண்மை. அந்த பொண்ணு எப்படி இருப்பான் அதனோ கற்பனை பண்ணி பாக்குறேன். பேனா பிடித்து எழுதின அந்த விரல்கள் எப்படி இருக்கும்? அவ கூந்தல் எப்படி இருக்கும்? கண்கள் எப்படி இருக்கும்?
உதடுகள் மென்மையா இருக்குமா, உதட்டுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குமா? அட, உங்க உதட்டுக்கு மேல கூட ஒரு மச்சம் இருக்கு. நான் பாட்டுக்கு விளையாடுதமா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒரு கல்யாண ஆனவளா இருக்கலாம், கிழவியா கூட இருக்கலாம். வீடு நல்லா இருக்கு. தேங்க் யூ. இது என்ன கார்டனா? வாங்க. Thank you.
எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கவிதையெல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்களே, வேணா அந்த டைரி எடுத்துட்டு போங்க. வேண்டாம், நான் இங்க வரும்போது படிச்சுக்கிறேன். அப்போ அடிக்கடி இங்க வருவீங்களா? வரலாமா? வரணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ். அம்மா, சரத், என்னப்பா இது, இவ்வளவு தைரியமா வீட்டுக்கே வந்துட்டு? ஒண்ணு இல்லம்மா, உங்க பேரனுக்கு இன்னைக்கு பர்த்டே, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இப்ப சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்பா, ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தேனா ஏதாவது கோவிலுக்கு வந்து என் பேரன் ஆசீர்வாதம் பண்ணிருப்பேன்ல? அட சும்மா இருங்கம்மா, அவருக்கு பயந்து காலம் பூரா வாழ முடியுமா? பயப்படாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தை கூட என் செல்லம் நல்லா இருமா. உங்க அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் புறப்படுப்பா. டேய் டேய், இங்க எங்கடா வந்த? ஒண்ணு இல்ல, உங்க பேரனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். பேரனா பேரன், நான் புள்ளைய இல்லங்க, அப்புறம் கூட பேரன் தான். இந்த சனி நேரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா, என் வைஃப் மரியாதை குறைவா பேசாதீங்க. என்ன என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? போலீஸ்காரனா பயந்து நினைக்கிறேன்? இந்த ஓடுகாலி மர்மலா வந்தது போன ஜெமத்து பாவம். டேய் சுமாடி, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணை பார்த்தபடி பேசறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க பொண்ணு உங்க இஷ்டப்படி நடந்து போனா என்ன நிச்சயம்? அவளை என்ன மாதிரி யாரையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன சந்தோஷமா ஓடி வர, யாரையாவது காதலிக்கிறியா? இந்த முகம் காதல் வயப்பட்ட ஒரு பொண்ணோட முகம் மாதிரி தெரியுது. நீ கவலைப்படாதமா, நீ யாரையாவது காதலிச்சா என்கிட்ட சொல்லு. அவன் ஏழை பணக்கார கீழ் ஜாதி மேல் ஜாதி யாரா இருந்தாலும் நான் உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தது, நான் தூக்கல தூங்கண்டா. இப்படிதான் நான் காதலிக்கும் போதும் சொன்னீங்க, ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. வாடி தபார் மது, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத நான் மனசார விரும்புறேன். தைரியமா இரு, வா. ஐயோ, இப்ப எதுக்கு அவள அடிச்சீங்க? ஏற்கனவே நடந்த தப்பு மறுபடியும் இந்த வீட்டுல நடக்கூடாது, அதுக்காக தான் அடிச்சேன். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சா என்னங்க அர்த்தம்? தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம எச்சரிக்கணும். மது, நீ அவன காதலிச்ச அவன் சாவான் இல்ல நான் செத்துருவேன், ஜாக்கிரத. மது, நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே, அழாதம்மா. மது நல்ல பேரு, பொண்ணு அழகா இருக்கா, பணக்கார வீட்டு பொண்ணு, படிச்ச பொண்ணு, நல்ல குடும்பத்து பொண்ணு. இந்த பொண்ணை நீ காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுற, இல்ல நீ யாருன்னு அவளுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்ல போறியா? எப்படிப்பா ஏமாத்த போறியா? ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறோமே உனக்கு தோணல? நேரம் வரும்போது நானே அவகிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன். அப்படி ஒரு நேரமே வராது. அவன் என் தலையில துப்பாக்கி வச்சதுக்கே நீ திருடன் ஆயிட்ட. அவன் அவ தலையில துப்பாக்கி வச்சானா நீ காலம் பூரா அவனுக்கு அடிமை ஆயிடுவேன். வேண்டாம், விட்டுடு. உன் வாழ்க்கையில காதலே கிடையாது, கல்யாணம் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது பாவம். நீ பண்ணிருக்கிற பாவத்திலேயே இதுதான் பெரிய பாவம். யாருப்பா நீ? இது வரைக்கும் உன்னை இந்த ஆட்டோல பார்த்ததே இல்ல. சாரி அங்கிள், எனக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனா எங்க அப்பா என்ன படிக்கணும் மாட்டான்ட்டாரு, அதனால தான் ட்ரெயின் ஏறி ஓடி வந்துட்டேன். ப்ளீஸ் அங்கிள், என்ன அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறீங்களா? ஆச்சரியமா இருக்கு, உனக்கு படிக்கணும்னா அவ்வளவு ஆசையா? நீ என்ன பண்ற, பையனை உங்க கூட கூட்டு போ. பையன் உங்க கூட இருந்தா சாப்பாடு டீ ஏதாவது கிடைக்கும். உங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்க, பையனை கூட்டு போ. இதான்ப்பா என் வீடு. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன?
சொல்லு அங்கிள். போலீஸ்காரங்க சொன்னாங்கன்னு என்னை எங்க அப்பா கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க அங்கிள். நான் திரும்பவும் எங்கேயாவது ஓடி போயிருவேன். ஏ உங்க அப்பா உனக்கு பிடிக்காதா? அவர் மனுஷனே இல்ல அங்கிள், மிருகம். தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிச்சு அடிச்சு கொண்டுட்டாரு. எங்க அம்மா சாகும் போது நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனாலதான் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள். அங்கிள் எங்க அப்பா என்னை படிக்க விட மாட்டாரு. அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடு. சரிப்பா. உன்ன மாதிரி ஒரு புள்ளைக்கு அப்பனா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். அது அவனுக்கு புரியல. என்ன மாதிரி ஒரு புள்ளை உங்க அப்பா பெத்திருந்தான்னு வச்சுக்கோ, அப்பதான் உன் அருமை அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பையன் யாரு? வளர்ப்பு பையன். பெத்த புள்ளைய ஒழுங்கா வளக்க தெரியல. உனக்கு எதுக்கே வளப்பு புள்ள? ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள ஒழுங்கா வளருங்கிற ஆசை. பாத்தியா, ஊராம் புள்ளைய சேர்த்து கட்டுறோ ஓம் புள்ள. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா இல்லன்றது தவிர வேற என்ன குறை வச்ச? ஏன்டா இப்படி நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டு இருக்க? பாரு அவன பாரு, படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும்னு அவன் அப்பாவையே விட்டு பிரிஞ்சு இந்த ஊருக்கு வந்திருக்கான். உன்னை விட சின்ன வயசுல அவனுக்கு இருக்கிற வேகமும் விவேகமும் உன்கிட்ட ஏண்டா இல்ல? ஏனா நான் நீ பத்த பிள்ளையாச்சே? டேய் ஏண்டா இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுற? இவ இந்த வீட்ல இருந்தா நான் இன்னும் கெட்டு போயிடுவேன். டேய் அடிச்சு கொ. அடி என்ன? அடி கொல்லு. ஏனா உன்கிட்ட புசா பாதம் காட்ட ஒரு புள்ள வந்திருக்க. என்ன அடிச்சு கொல்லு. போடா. டேய் இங்க வா. நீதான் அவனை ஒழுங்கா கவனிச்சுக்கணும். என்ன ஏய் போடா. ஏய் ஏண்டா பரதேசி நாயே, ஏற்கனவே பொட்டலம் வித்த காசல்ல கண்டுபடி செலவு பண்ணிட்டு இப்ப திரும்ப வந்து கேக்குறியா? இந்தா மரியாதை எல்லாம் பேசாத. உன் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவரு, நீ கஞ்சா விக்கிறவன், உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? அனாவசியமா பேசாத, மரியாதைய பொட்டலத்தை கொடு. இனிமே நான் உனக்கு பொட்டலம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே 2000 ரூபாய் பாக்கி. வீட்டுல ஏதாவது திருடி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு கடை நடச்சிட்டு போ. இல்ல உன்னை பத்தி உங்க அப்பங்கிட்ட சொல்லுவேன். உன் வீட்டு வாசல்ல நின்னு மானத்தை வாங்குவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டலடா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல, உன் வீட்டு வாசலுக்கு வருவேன். உன்னை காட்டி கொடுப்பேன். உங்க அப்பனை அசிங்கப்படுத்துவேன். உன் குடும்ப மானம் நடுத்தெருவுக்கு வரும். அப்புறம் நீயும் உங்க அப்பனும் ஊட்ட காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். டேய் அருண், ஏண்டா இங்க உட்கார்ந்திருக்க? ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன? ஒண்ணும் இல்லப்பா. எதுவுமே பேச மாட்டேங்கிற, உடம்பு சரியில்லையா? இவன் ஏதாவது செஞ்சானா? உனக்கு என்ன பத்தி சொல்றதே வேலையா போச்சு. ஏய் சரி வண்டி இல்லையா? நிறுத்து 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 நிறுத்தியா? என்ன சார்? இறங்கியா? இந்த ஏரியால ஆட்டோல கஞ்சா கட்டுற தகவல் வந்திருக்கு, அதனால வர ஆட்டோலாம் செக் பண்றோம். இது ஸ்கூல் பசங்களை ஏத்தி போற ஆட்டோ சார். ஏய் இறங்கடா. சார் இந்த பையில பொட்டல மட்டுமே கஞ்சா சார். இது இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னடா நடிக்கிறியா? தெரியாது சார், சத்தியமா தெரியாது. டேய் என்னடா இங்க சார்? என்னையா என்னாச்சு சார்? இவன் ஆட்டோல கஞ்சா கட்டுறான் சார். பன்னீர் அந்த மாதிரி ஆள் கிடையாதே. இவன் ஆட்டோல தான் சார் எடுத்தோம். அப்படியா? ஓ பிள்ளைங்க இருக்காங்களா? சரி நீ பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு சாயந்தரமா ஸ்டேஷனுக்கு வா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்கிறேன். சரி சார். சார் ஆள் தெரியாம அடிக்க. இப்போ நான் பாத்துக்கறேன். டேய் நீ தான் நம்ம பாட்டில கஞ்சா பாட்டில வச்ச. ஆமா அதுக்கு என்ன? அப்புறம் ஏன்டா அப்பா போலீஸ் கிட்ட திட்டு வாங்க போய் பாத்துட்டு சும்மா இருந்த? அதுக்காக என்ன போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்க சொல்றியா? டேய் இனிமே அப்பாவுக்கு நாள் ஏதாவது ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ?
அப்பா என்னடா அப்பா ஆட்டோல கஞ்சா பாட்டில வெச்சது குடுதான்ப்பா என்ன சொல்ற ஆமாப்பா நீ பாத்தியா ஆமா டேய் இங்க வாடா என்ன அவன் சொல்றது உண்மையாடா கஞ்சா பாட்டில எப்படி கிடைச்சது டேய் டேய் எப்படி கிடைச்சது ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போற டேய் டேய் நீ பிறக்கும்போது இப்படி தான் பிறந்தியாடா திருட்டு ராஸ்கல் நீ உயிரோடு இருக்கிறத விட எங்கேயாவது போய் செத்து தொலை ஓ அப்பா அப்பா இன்னாச்சுப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா அப்பா 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 ஏந்திரிங்கப்பா அப்பா ஏதாவது பேசுங்கப்பா அப்பா அப்பா பாருங்கப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா அப்பா 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 ஏந்திரிங்கப்பா அப்பா கண்ணி திறந்து பாருங்கப்பா ஏய் வேணா குரு வேணா டேய் தடா உனக்கு எஞ்சி கேட்கிறேன் குரு அப்பா ஒன்னு செஞ்சிடாத நான் என்ன வேணா செய்வேன் அது உனக்கே தெரியும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே எனக்கு மரியாதையா போச்சு உனக்கு இந்த கிழவு வேணும்னா இனி நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் சரி குரு இமே நீ என்ன சொன்னா நான் கேக்குறேன் குரு சரி இந்த கிழவு மேல சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு உன் அப்பா மேல சத்தியம் பண்ணு அப்பா சத்தியமா நீ இமே என்ன சொன்னா நான் கேக்குறேன் குரு அப்பா 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 அருண் சார் சார் என்ன சார் நீங்க இங்க சொல்லி அம்ச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல பன்னீர் நீ நல்லவன் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உன் ஆட்டோல தான் கஞ்சா பொட்டலம் கிடைச்சிருக்கு இந்த ஏரியால இன்னைக்கு காலையில தான் கஞ்சா விக்கிற பொம்பளை ஒருத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா கொலையா சார் நீங்க சொல்றது என்னடா உன் அப்பனுக்கு சோறு கொண்டு போறியா என்ன பத்தி உண்மையா நீ போலீஸுக்கோ இல்ல அந்த கிழவன்கிட்டயோ சொன்ன உன்னொன்னு செய்ய மாட்டேன் நீ அப்பா அப்பான்னு கொஞ்சிரிய அந்த கிழவனை கொண்டுருவேன் உனக்கே தெரியாம இந்த டிஃபன் பாக்ஸ்ல விஷத்தை வச்சு அனுப்பிச்சிடுவேன் குரு அந்த கிழவன் உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்றபடி நீ கேட்டுதான் ஆகணும் அதான் விதி அருண் அவன் ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டுவான் அவன் பேச்ச கேட்டு ஏதாவது பண்ணினா பாவம் ஆயிடும் நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இன்னும் என்ன செய்வேன் இல்லடா அப்படி எல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது இல்லப்பா எனக்கு அப்படிதான் தோணுது உன் வாழ்க்கையில காதலே கிடையாது கல்யாணம் கிடையாது திரும்பவும் சொல்றேன் ஒரு அப்பாவி பொண்ணு ஏமாத்துறது பாவம் நீ பண்ணி இருக்கிற பாவத்திலேயே இதுதான் பெரிய பண்ணி இருக்கிற பாவத்திலேயே பண்ணி இருக்கிற பாவம் பண்ணி இருக்கிற பாவத்திலேயே இதுதான் பெரிய பாவம் பண்ணி இருக்கிற பாவத்திலேயே இதுதான் பெரிய பாவம் அருண் அருண் என்னாச்சு அருண் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு ஐயோ அப்புறம் என்னாச்சு நான் டூருக்கு வரல நீ லெக்சரர் கிட்ட சொல்லி மேனேஜ் பண்ணிக்க நீ அங்க என்னடி பண்ண போற நான் இங்கே இருந்து அவரை கவனிச்சுக்க போறேன் மது
அருண், நீ என்ன பண்றங்க? நான் வந்து டூர் போற வழியில உங்களை பார்த்துட்டு போலாமேனு வந்தேன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் என்னதும் டூரை கேன்சல் பண்ணிட்டு இங்கே தங்கிட்டேன். யார கேட்டீங்க தங்கல? உங்களை இந்த நிலைமையில பார்த்தவ என் நிலைமைய பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு? நீ வீடு போ. என்னால போக முடியாது. நான் டூரை கேன்சல் பண்ணது எங்க வீட்டுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ராத்திரி எங்கே தங்கிட்டேன். இனிமே டூர் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போகும்போதுதான் என்னால போக முடியும். நான் உங்களை கவனிச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு நாளா எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப புதுசா என்ன வந்து யாரும் பாத்துக்க வேணாம். நீ கிளம்பு. மிஸ்டர் அருண், என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் உன் ஃப்ரெண்ட் கிடையாது. பரவாயில்ல, ஆனா நான் உங்க ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டுக்காக எது வேணா செய்வேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? எனக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நான் கவிதை எழுதி வச்சிருந்த ஒரு டைரி எப்படியோ தொலைஞ்சு போச்சு. அந்த டைரியை நீங்க ஒரு பழைய புத்தக கடையில் எடுத்திருக்கீங்க. என் கவிதைய நீங்க படிச்சு ரசிச்சு பாடின விதம்தான் என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதனாலதான் நான் உங்களோட பழக ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இதெல்லாம் செய்யறேன். ஒன்றும் தப்பு இல்லையே. ஃப்ரெண்டா நினைக்கிறதா சொன்னேன், ஆனா அது போய் நான் உங்களை காதலிக்கிறேன். அதை உங்களை பார்த்து சொல்றதுக்கு, உங்க கண்ணை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்னால் முடியல. அதான் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சொல்றேன். ஐ லவ் யூ. Thank you.
அதுவும் நீ என்ன ஃப்ரெண்டை நினைக்கிறேன்னு சொன்ன. அதுக்கு பதில் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீ எப்படி சொல்லுவ? நான் ஒரு ஆம்பளை, நான் தான் முதல்ல சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்கு. நான் உனக்கு தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. நான் பண்ணதுலயே பெரிய பாவம் இதுதான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பட் மது, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி மச். சொல்லிடாரோ சொல்ல மது, சொல்லிடுறா சொல்லி. எங்க போற? வீட்டுக்கு. இப்படி சொல்லாம போனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும் மனசுல என்ன இருக்குன்னு. ஆனா உன்னால சொல்ல முடியல. நீ சொல்லக்கூடாது. நான் தான் முதல்ல சொல்லணும். முதல்ல நான் தான் சொல்லணும். மது, ஐ லவ் யூ.
சார காதலிக்கிறேன். பையன் யாரு? அப்புறமா சொல்றேன். அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்பா தான் பிரச்சனை பண்ணுவாரு. உன் மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ கவலைப்படாதம்மா. அவனை உன்னோட நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனா ஒண்ணுமா, காதல் வயசு கோளாறுனால வரக்கூடாது. அன்போட அறிவோட ஆத்மார்த்தமா வரணும். காதலுக்காக எதையும் எடுக்க தயாரா இருக்கணும். உயிரே போனாலும் காதல் தான் பெருசுன்னு நினைக்கணும். உன்னோட காதல் அப்படிப்பட்ட காதலா இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா காதலுக்காக கோடிக்கணக்கான சொத்தை எழுந்த இந்த அண்ணனோட தங்கச்சியும் அப்படிப்பட்ட காதலை தான் விரும்புவான்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா, உங்க அளவுக்கு என்னால காதலை வேலைக்கு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பிறந்ததே இந்த காதலுக்கு தானோ? நீயும் அடியாளுமா சேர்ந்து என் பணத்தை திருடி நாராயண கிட்ட கொடுத்துட்டீங்க. நாராயண ஒண்ணும் பண்ண முடியாது. தேவையில்லாத அரசியல் பிரச்சனை ஆயிடும், அவனை நான் பின்னால கவனிச்சுக்கிறேன். ஆனா உனக்கும் அடியாளுக்கும் நான் மரண தண்டனை விதிக்கிறேன். முதல்ல நீ, அப்புறம் அவன். ஏய், இவனை கொண்டு தோட்டத்துல போதுங்கடா, போங்கடா. மன்னிப்பு கிடையாதா? மன்னிப்பா? ஏ, அகராதியிலேயே கிடையாது. அப்ப உனக்கும் மன்னிப்பு கிடையாது.
ஒன்னு பண்ணிராத. மன்னிப்பு கேடையாதா? உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உனக்கு எனக்கு தானே பிரச்சனை. அவங்க என்ன பண்ணாங்க? ஐயோ, என் குழந்தைகளை ஒண்ணு பண்ணிடாதே, என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஒண்ணு பண்ணிடாதே. ஐயோ ஐயோ ஐயோ, ஆனா பாரி தியாகராஜன், உடனே குரு எங்க இருக்கானு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. இந்த முறை அவன் தப்பிச்சிடாத மாதிரி ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்க போன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, கேசட் 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 இல்ல குரு, அந்த வீடியோ போட்டோகிராஃபர் கேசட் எடுத்துட்டு ஏசி சரத்குமார் வீட்டுக்குள்ள போயிட்டான். இல்ல, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா தப்பிச்சு. போனடு போனடு போனடுடா. ஹலோ டே அருண், அந்த பேங்க கொள்ளடிக்கும் போது அந்த வீடியோ கேமரால தெரிஞ்ச மூஞ்சி ஊ மூஞ்சியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ கேசட்டை ஏசி லண்டன் அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது லண்டன்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. அது இப்போ ஏசி வீட்டுல இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அதை திருடலன்னா நாளை காலையில உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ, என் குழந்தைகளை ஒண்ணு பண்ணிடாதே, என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஒண்ணு பண்ணிடாதே. ஐயோ பாவி.
குழந்தைங்களை போய் அருண், என் வீட்டுக்குள்ளே பூந்து கேசட்டை திருடிட்டு போயிட்டல்ல, அதனால நான் பட்ட அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நடு ரோட்ல உன்ன நாய சுடுற மாதிரி சுட்டு கொல்லல, நான் போலீஸ்காரனே கிடையாது. ஒரு குடும்பத்தையே ஈவிரகளம் அழிச்சிடா. டேய் அருண், குரு கேசட்டை ஏசி கிட்ட ஒப்படைச்சவன புடிச்சிட்டு வந்துட்டோம். மாட்டு நான் உன் கண் முன்னாடி ஒருத்தர் கொண்டுட்டார்ல, இதோ புடி சுடு. கம் ஆன் ஷூட் மீ. ஆனா அதுக்கு முன்னால நான் ஏன் இப்படி ஆனேன் யோசிச்சு பாரு. எல்லாம் உன்னாலதான். கம் ஆன் ஷூட் மீ. நான் ஏன் கொலைக்காரனா மாறினேன் உன்னாலதான்டா. நீ அப்பனுக்கு வளர்ப்பு மகனா வந்ததுல இருந்த அவ என் மேல வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பாசத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டான்டா. நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டான்டா. வளர்ப்பு புள்ளிய ஆசைய வளர்த்துட்டு பெத்த புள்ளியோ வெறுத்து ஒதுக்கிட்டான்டா. உன்னாலதான்டா, உன்னாலதான்டா இப்படி ஆன. டேய், உன் கையால சாகிறதாண்டா எனக்கு சந்தோஷம். கமான் சுடு, சுடு, கமான் ஷூட் மீ. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறலாம், ஆனா சாத்தான் கடவுளா மாற முடியாது. நீ மனுஷனா கூட மாற முடியாது. உன்னை பெத்ததுக்காக நான் வருத்தப்படல, அது என் விதி. ஆனா என்ன நம்பி வந்தவன தினம் கொடுமைப்படுத்துறியடா, டார்ச்சர் 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 பண்றியடா, அதுதான்டா. இது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நாங்களே தீத்துக்கிறோம். நீங்க மேல துப்பாக்கி உள்ள வைங்க. யாரும் நீ தள்ளா, நீங்க சும்மா இருங்க. ஒவ்வொரு தினமும் தப்பு பண்ணும் போது என்னால் தான் பண்றேன், என்னால் தான் பண்றேன்னு சொல்லி வாழ்க்கை நிம்மதி எல்லாம் பண்ணிட்டான். இப்ப நீங்களும் என்னால் ஒரு தப்பு பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டு என்னால் உங்க மகனை நீங்க கொல்லக்கூடாது. அப்படி வாழ்க்கையில நிம்மதியா வேணா நீங்க நினைச்சீங்கன்னா இந்தாங்க சுடுங்க, சுடுங்க. டேய், அவனை ஏன்டா நான் சுடணும்? அவன் பேச்ச நீ கேட்க கூடாது, அவன் சொன்னதை நீ செய்யக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, நான் என்ன சுட்டுக்கிறேன்? அப்பா வேணாப்பா. டேய், பக்கத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம ஷூட் பண்ணிக்குவேன். டேய் சாகிட்டா, கிளவு உயிரோட இருந்து என்ன பண்ண போறான்? என்ன சொன்ன? செத்து தொலைட்டோண்டா. அப்பா உயிரோட இருக்கணும் தான் இவ்வளவு நாளை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் செத்துட்டா மறு நிமிஷம் நீயும் செத்துருவேன். குறி தப்பல, இப்ப நெஞ்சு குறி வச்சிருக்கேன், இதுவும் தப்பாது. இந்த அருண் விளையாடாத, துப்பாக்கி கீழே போடுறான். சுடு சுடுன்னு சொன்ன, இப்ப என்ன பயமா? துப்பாக்கி கீழே போடுறான். உயிர் மேல அவ்வளவு ஆசை இருக்கு அவனுக்கு? ஆமா, சாவ நினைச்சா அவ்வளவு பயமா இருக்கா? ஆமா. இவ்வளவு நாள் சுடு சுடுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? என்ன ஏமாத்துறதுக்காகவா? வேணா துப்பாக்கி கீழே போடுறான், துப்பாக்கி சொல்றான். ஏமாத்துறதுக்காகவா? ஆமா ஆமா. சரி, நான் துப்பாக்கி கீழே போடுறேன், அவர துப்பாக்கி கீழே போட சொல்லு. கிளம்பா, துப்பாக்கி கீழே போடுறா, போடுறான். அவரு உங்க அப்பா இல்ல, மரியாதை கேளுறா. அப்பா துப்பாக்கி கீழே போடுப்பா. அட
கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்குடா. இனிமையா இருக்குல்ல? கீழே போடுப்பா. அப்பா 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 போடுப்பா. நீ சாகணும், அதுவும் அவன் கையால். அதுக்கு இதான் வழி. அப்பா வேணப்பா பிளீஸ். அப்பா ஏய் கெஞ்சிரா, கால்ல வந்து கெஞ்சு. பக்கத்துல வராத, எது செஞ்சாலும் அங்கேயே செய். சரி எங்க கெஞ்சு? அப்பா என்ன மன்னிச்சுப்பா, நான் இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேப்பா. அப்பா நே, நீ முட்டி போட்டால நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. துப்பாக்கி கீழே போட்டிருப்பா. அப்பா பிளீஸ் பா. அப்பா இனிமே நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான், குறுக்கிட்டா கேசட் போலீஸ் கைக்கு போயிடும். துப்பாக்கி கீழே போடுங்க, கிளம்புவோம். மன்னிச்சிருக்கப்பா. குரு ஒரு வார்த்தை சொல்லுங்க குரு. அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவா, என்ன பண்ணுவா? இல்ல கொலை பண்ண, கொலை பண்ணுவியா? என்ன மண்டி போட்டு அள வச்சாங்கடா, என் முன்னாடி மண்டி போட்டு அழணும், கலரி கலரி அழணும். அதுக்கு முன்னாடி கையில வரணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என நீ என் வீட்டுக்குள்ள வந்திருக்க. இது அருணோட வீடு இல்லையா? நான் அருணோட அண்ணன். என்ன ஒரே அண்ணன், என் கூட சண்டை போட்டு அத்திட்டேன், கோச்சு வீட்டை விட்டு போயிட்டான். அப்பாவுக்கு அவன் இப்படி செஞ்சதுல ரொம்ப வருத்தம். அவருக்கு அப்பா இருக்காரா? அண்ணா தானே சொன்னாரு. ஏதோ கோத்துல சொல்லிருப்பான். ஆமா நீ யாரு சொல்லவே இல்லையே. நான் காதலியா? கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேரு மது. அப்பா பேரு சிதம்பரம். பெரிய கான்ட்ராக்டா? தெரியுமே, நல்லா தெரியும். இவ்வளவு நாள எங்க குடும்பத்துல ஒரு பெண் துணை எல்லாமே வாழ்ந்துட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்.
நீ என் தம்பி அருணை கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த ஆண்டவனாலே தடுக்க முடியாது. கவலைப்படாத, நான் இருக்கேன். உன் வரவுக்கு பிறகாவது எங்க குடும்பத்துல எல்லாம் ஒன்னா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா, உன்னை பார்த்தோட எனக்கு பிடிச்சிருச்சு. மது, ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. என் தம்பி கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லுவீங்க. நிச்சயமா. Thank you. நான் வரேன். Excuse me. நான் அருணோட அப்பாவை பார்க்கணும். ஹலோ, என்ன? ஹலோ அருண், குரு பேசுறேன். ஏய், தெரியும் சொல்ற. ஏன்பா இப்ப பார்த்தாலும் கோமா பேசிட்டு இருக்க? குடும்பத்துல எப்போ நடந்த சண்டையை இப்போ மனசுல வச்சிட்டு இருக்கிறதா? அதெல்லாம் மறந்துடணும்பா. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. என்ன சொல்ற? உன் கல்யாணம் தான். அதான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கிய. இப்பதான் மதுவை உன் வீட்டுல பார்த்த. நல்ல பொண்ணுப்பா. ஏய், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. குரு, உங்க வீட்டை பாக்கணும்னு மது சொன்னா, அதான் கூட்டு போயிட்டு இருக்கேன். நீயும் வாய். குரு, அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ண கெட்ட கோவம் வரும். என்னது? ஏய், வரியா? வா வா வா, சீக்கிரம் வா. குரு வரானா? வெல், இதாம். என்னடா? வர சொல். இதான் நம்ம வீடு. ஆமா, நாங்க என்ன தொழில் பண்றோம் தெரியுமா? தெரியாதே. சொல்றேன். தூரும்பி பிம்பாலா கிந்தி என்ன வேலை பாக்குற? அங்க என்னடா பாக்குற? ஏய், நீ வாங்க. என்ன வேலை பாக்குற? கொலை பண்றது. எவ்வளவு சம்பளம் உனக்கு? மாசம் 25,000 ரூபாய். கொலை செய்யறதுக்கு? ஒரு கொலைக்கு 25,000 ரூபாய். உனக்கு மாசம் 25,000 சம்பளம், ஒரு கொலை செய்யறதுக்கு 25,000 சம்பளம். ஆனா ஒழுங்கு வேலையை மட்டும் செய்ய மாட்டேங்க. என்ன பண்ண சொல்லு? சாரவியா முனுசாமி கொலை பண்ண சொன்னீங்க. நீ என்ன பண்ண? அங்க ரொம்ப கூட்டம். என்ன பண்ண சொல்லுடா? குத்துல. நீ எங்க குத்துன? முதுகுல குத்துல. முதுகுல குத்த சாவானடா. வயிற்றுல குத்துன சாவானடா. இங்க நெஞ்சில குத்தணும். இப்ப புரியுதா மனுஷன் எங்க குத்தின சாவான? முனுசாமி எப்படி இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல மயக்கமான நிலைமையில. கேளு, மயக்க தெரிஞ்ச முதல்ல என்ன காட்டி கொடுவான் சொல்ல? என்ன பண்ற நீ? சொல்ற, இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்ன? ஓ ஓ, என்ன சொல்றேன்? அரே, ஓ மது, ஐம் சாரி, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சோ இதான் நம்ம தொழில். என் தம்பி இந்த தொழில தான் இருக்கான். அதான் உன் காதல் அருண். என் தம்பி அருண் ரொம்ப நல்ல பையமா, வேலையில எப்பவுமே பர்ஃபெக்டா இருப்பான். அரே, வா 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 வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது நீ வா. இவர் செய்யறதெல்லாம் பெரிய வேலைமா. கேடுற, கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிரேக் பண்ணி கொள்ளையடிக்கிறது, சேஃபை திறக்கிறது, இன்னும் ஏதேதோ. இவர் அளவுக்கு இந்தியாவில வேற யாரும் கிடையாது. கம்ப்யூட்டர் திருடன், எலக்ட்ரானிக் ஜீனியஸ். இப்பேற்பட்ட திருடனோட இதயத்தை திருடு இருக்கியே, நீ பெரிய ஆளு. மது, ஏய், இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னா விட்டுட்டு போயிடுவியா? தப்பு 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 தப்பு. காதலன் கொலைகாரனா இருந்தாலும் ஏத்தும், அதான் உண்மையான காதல். ஏய், என் தம்பிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அவனுக்கு ஒரு துன்பம்னா நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அவன் காதல உங்க அப்பா எதிர்த்தாலும் சரி, அவன் காதல நீ ஏற்க மறுத்தாலும் சரி, ரெண்டு பேரும் நடு ரோட்ல வச்சு சுட்டுருவேன். எல்லாம் ஒரு கதை தான் பேசுறேன். போ 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 போ, இது இன்னும் ஆரம்பம். மது, மது, இல்ல என்ன இங்க நடந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? மது, இல்ல, நடந்ததெல்லாம் உண்மை. என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களா அருண்? ம்ம்.
ஆமா, இந்த காதல் படங்கள் ரெண்டு பேரும் ராப்பகலா தூக்கம் இல்லாம நடந்ததை நினைச்சு குமுடி குமுடி அழுதுட்டு இருப்பாங்களே. ஆமா குரு. அத ஏண்டா சோகமா சொல்ற, சந்தோஷமா சொல்லுடா. ஆனா இந்த பிரிவு தற்காலிகமானது, நிரந்தரமாக்கணும். சிதம்பரம் பொண்ண உங்க பையனுக்கு ஏன் கேட்க கூடாது? ஏய், நான் போய் எப்படி என் பையனுக்கு பொண்ணு கொடுன்னு கேட்க முடியும்? அவர் என்னை விட பத்து மடங்கு பணக்காரர். இஸ் பாண்ட் ரிச். அவர் தகுதிக்கு இறங்கி வந்து பொண்ணு கொடுப்பாரா? சார், சிதம்பரம் கிட்ட பேசுறது என்னுடைய பொறுப்பு. நீங்க ஒத்துக்கணும் அவ்வளவுதான். லுக், சிதம்பரத்துக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். அப்ப விடுங்க சார், உங்களால ஆளானவன் இதை கூட செய்ய மாட்டேனா? இந்த அண்ணாநகர் ஃப்ளாட்ஸில் போய் சிமெண்ட்ஸ் எல்லாம் லோடு ஏற்றிச்சான்னு பாருங்கள். சரிங்க. அந்த இரும்பு கம்பியெல்லாம் ஏற்றிட்டாங்களா என்னன்னு பாருங்கள். சார், பிக்காருங்க. யார் நீ? ஏன் சார், என்ன தெரியாத சார், நான் தான் குரு. ஓ, நீ தான் குருவா? என்ன வேணும் உனக்கு? பயப்படாதீங்க சார். பையன் நல்லா இருக்கான்ல? அப்பா, கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஏன், உங்க அண்ணன் மாதிரி யாரும் காதலிக்கிறியா? இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது, யார கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்றேன். என்னங்க திடீர்னு? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். வர முகூர்த்தத்துல மதுவுக்கு நிச்சயதார்த்தம். மது, நான் சொல்றத கேளு. எந்த சமாதானமும் சொல்லாத. மது, என்ன பண்ற நீ? விடு, என் கைய விடு. மது, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதையோ கேட்க தயார் இல்ல, லீவ் மீ அலோன். நீ சத்தம் போடு, அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. நான் எதையோ கேட்க தயார் இல்ல, ப்ளீஸ். நீ என்ன விட்டு போறத பத்தி எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா என்ன பத்தி மூசா தெரிஞ்சுகிட்ட அப்புறம் நீ என்ன வேணா? தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமே தெரிய எதுவும் இல்ல. மது, மிஸ்டர் அருண், இனிமே என்ன பார்க்க முயற்சி பண்ணாலும் பேச முயற்சி பண்ணாலும் என் உயிர் என்கிட்ட இருக்காது. உன் காதல் தோத்ததுக்கு அவன் காரணம் இல்ல. நீ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு அவனுக்கு துணைப்பான, அவன் பாவத்துல பங்கேத்துக்கிட்ட. என்னைக்கு நீ உன் பாவத்தை கழுவுறியோ, என்னைக்கு நீ ஒரு புது மனுஷனா மாறுறியோ, அப்பதான் உனக்கு காதல், கல்யாணம் எல்லாமே. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே? உன் காதலனை மறந்துட்டியாமே? சொல்லுமா, உன் காதலன் யாரு? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? வேண்டாண்ணா, அதை பத்தி பேச வேண்டாம். உன்னால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம், ஆனா நிச்சயமா அதை என்னால தீர்த்து வைக்க முடியும். சொல்லு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். உங்க வீட்டுல இருந்து கேசட் திருடிட்டு போனது நான் தான். நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுறேன். தெரியாது, 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 தெரியாது. நீ குருவுக்கு வேலை செய்யறன்னு எனக்கு தெரியும். சரண்டர் ஆயிட்ட, மரியாதையா அப்ரூவரா மாறிட. நானும் குரு அரெஸ்ட் பண்ண வசதியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் யாரையும் காட்டி கொடுக்கறதுக்கு சரணடையில. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கதா சரணடைஞ்சேன். யூ ராஸ்கல். டேய், அங்க பாடுறா, புத்தம் புது கார். யா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். அதனி பாகுமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கார் மெக்கானிக்.
I am Johnny Walker. I am Connie Walker. You know, Aston. உங்கள பார்த்தா கார் மெக்கானிக் மாதிரி இல்லையே. கார் திருடுங்க மாதிரி தெரியுது இல்ல? நோ நோ, ஒரு பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருக்கீங்க. ஆ எஸ் 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 யூ ஆர் வெரி கரெக்ட். எனக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. இந்த மெக்கானிக் தொழில என்னோட ஆத்ம திருப்திக்காக பண்ணிக்கிட்டு. மெக்கானிக் செட் லீவா இருக்கும்போது தெரு தெருவா போய் பிச்சை எடுப்பாரு. அந்த பிச்சை கூட ஆத்ம திருப்திக்கு இல்ல. சொல்லிக்கிறேன் மவனே. ஆமா, நீங்க எதுக்காக காரை தள்ளிக்கிட்டு வர்றீங்க? அது இல்ல சார், இந்த கார் சாவி எங்கயோ தொலைச்சிட்டேன். அந்த டோர ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் இருக்கும். எஸ் எஸ் டே தம்பி, 9:10 கூட கம்பி எடு. இந்த கொடை கம்பி, நீ டோர ஓபன் பண்ணு, நான் ஓபன் பண்ண. நீ ஒண்ணே ஓபன் பண்ணவனா? ஒரு ஓரமாண்டு வேடிக்கை மட்டும் பாரு. எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன். தள்ளற நாயே. எஸ்கூஸ் ஜூஸ் பால்கோவா குல்ஃபி ஏதா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, பித்த உடம்பு. மேடம் ப்ளீஸ் கம் 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 ஸ்டாப் 1 செகண்ட். உடைக்கிறது கேடி ராஸ்கல். மேடம் வண்டி ரெடி. தேங்க் யூ மிஸ்டர் ஜானி. நோ நோ நோ, இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களை மாதிரி அழகு தேவதைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வைக்கிறோம். உங்க காருக்கு இனி என்ன ரிப்பேர் ஆனாலும் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். கண்டிப்பா. ஆமா, உங்க ஹேருக்கு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? பாம் ஆயில். உங்க ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. அவங்க பேரு சுபிட்டா இருந்தா காரமா தான் உனக்கலடா, எனக்காக தெரியாது. மேடம் யுவர் ஸ்வீட் நேம் லில்லி. ஹலோ, பன்னீர் பேசுறேன். டேய் கிழவா, என்னடா இது? திடீர்னு புள்ள ஞாபகம் வந்து போன் பண்ற? ஆமா, அருண் ஞாபகம் வந்துருச்சு. என் மகன் ஜெயிலுக்கு போயிருக்கான், சந்தோஷமா இருப்பியா? டாய் 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 டாய், பெத்த புள்ளைய விட்டுட்டு வளர்த்த புள்ள பின்னாடி அலறிய உன்னெல்லாம். சரி விடு, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன் ஜென்மம் அப்படிதான். என்ன கேட்ட? சந்தோஷமானு கேட்டியா? கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் வருத்தம் தான். சந்தோஷம் அவன் ஜெயிலுக்கு போனது, வருத்தம் என் வேலை நிறைய அப்படியே கிடக்கு. இதை பாரு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணனா அவனை வெளியே எடுத்துடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒழுங்கா என் பேச்சு கேட்டு சொன்ன வேலையை செய்யணும். வசதி எப்படி? முடியாது. ஏண்டா முடியாது? கைய கால உடைச்சிருவேன், கழுத்தை திருவிடுவோம் அவனை. டே 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 முட்டாள், நீ வெளியே இருந்தா தானே என் கை கால் உடைப்ப? அந்த கேசட் என்கிட்ட தான் இருந்துச்சு, இப்பதான் போலீஸ்ல கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல மாமியார் வீட்டுல இருந்து ஆளுங்க வருவாங்க, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ, இல்லைன்னா சாவு. ஏ சரத்யார், என்ன குரு? குரு தப்பிச்சிட்டானா? என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டு நிற்கிறியா சார்? இப்போ போய் நான் யார்கிட்ட பேசுறது? இல்லை, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். சரி உட்கார். இல்லை பரவாயில்ல, சிட் டவுன். ஐசே சிட் டவுன். உனக்கு நான் தான் பண்ணணும், வேற யார் பண்ணுவாங்க சொல்லு. ஒன்று பண்ணுவோம், இந்த கல்யாணத்துக்கு மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட பேசி ஏதாவது பண்ணுவோம். சரி, அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இங்கேயே இருக்கு. இதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம். போலீஸ்காரங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க. ஓகே சரி சார். ஹே ரிலாக்ஸ் மேன், ரிலாக்ஸ். இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டேன். ஹே எங்கடா போயிட்டு வர? யூரின் போயிட்டு வர. என்னமோ யூரின் போனது பாரின் போன மாதிரி சொல்ற. பாய் ஜானி. ஹாய் லில்லி. ஹாய் லில்ஸ். லில்லி லில்லி ரிலாக்ஸ். ஹாய், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? நான் கார் பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் போயிருந்தேன், திரும்பி வரும்போது எவனோ ஒருத்த ஹேண்ட்பேக் பிக் பேக்கெட் அடிச்சிட்டு போயிட்டான், அதுல தான் என் கார் சாவி மாட்டிக்கிச்சு. கவலைப்படாத டார்லிங், நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்கிற வரைக்கும் கார் சாவி, வீட்டு சாவி, பீரோ சாவி, பொட்டி சாவி, எல்லா சாவியும் தொலைக்கலாம். அத்தனைக்கு நான் சாவி போட்டுறேன். ஆமா, அன்னைக்கு சீரோல வந்தா நீங்க மாறுதுல வந்திருக்க? வாரத்துல 7 நாள்ல 8 கார் யூஸ் பண்ணலனா எங்க டாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என்னடா ஏன்டா இலாக்கா இருக்கு? ஜானி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? நான் ஹைதராபாத்ல படிச்சிட்டு இருக்கும்போது அசார்தன் என்ன லவ் பண்ணாரு. பயப்படாதீங்க, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்பாடி, பாம்பேல இருக்கும்போது
ஷார்கண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு. பயப்படாதீங்க, நான் அத படிக்கவே இல்ல. மைசூருக்கு எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கும் போது சந்தன கட்ட வேற பையன் லெட்டர் கொடுத்தானா? மைசூர் மகாராஜா பேர என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. பயப்படாதீங்க, அதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஜானி, என்ன டார்லிங், நீங்க என் கார் கதவை மட்டும் திறக்கல, என்னோட ஹார்ட் கதவையும் திறந்துட்டீங்க. ஐ லவ் யூ ஜானி, இனிமே நீங்க தான் என் லைஃப் பார்ட்னர். நான் என்ன செய்வேன்? அண்ணி 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 போடா. அண்ணா பயங்கரமான கில் ஃபேன்சி அவன். என்ன பகல் கனவா? போடா மூஞ்சி. ஏன் சுவீட் டார்லிங் லில்லி கூட எந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அனிமூன் போலாம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு ஃபீல் பண்ணேன்? பீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நல்ல ஸ்டேஷன் ஆச்சு. வந்துட்டீங்களா? இவர்தான். ஏண்டா திருட்டுக்காருக்கெல்லாம் சாவி போட்டு கொடுக்குற ஜானி நீதானா? சத்தியமா நான் கிடையாது. அந்த பொண்ணு திறக்க சொல்லி காரை தள்ளிட்டு வரேன், நான் திறந்து விடுவேன். அதுக்கு எந்தெந்த ஸ்க்ரூ டிரைவர் சேரும்னு இவன் தான் எடுத்து கொடுப்பான், என் நண்பன். நான் ஒன்றும் நண்பன் இல்லைங்க, நான் வந்து அப்ரண்டிஸ். இந்த திருப்பிலி ஸ்பேனர்லாம் எடுத்து கொடுக்குவேன். இவரும் அம்மாவும் தான் பார்ட்னர்ஸ், கோயிங் டு பி எ லைஃப் பார்ட்னர்ஸ். நேத்து கூட ஒரு பென்ஸ கைட்டி எடுத்துட்டாங்க. ஸ்டேஷன் தள்ளிட்டாங்க. நடா ஸ்டேஷன். நீ போடி, இனிமே நான் தான் சீப். எட்டுக்கு நாலு கூட. என்ன செருப்பு வருது? நான் அருணோட அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யார் கூட பேச தயாரா இல்ல. பிளீஸ் வெயிட் மேடம். உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அத சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? ஏன் கோவப்படுற? அவர் எதை ஏமாத்திட்டார்? யாரு? அருண் உன்னை ஏமாத்திட்டானா? இல்ல, அவன் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டான். நெருப்புல இருந்து உன்னை காப்பாத்தின உண்மைய உங்ககிட்ட சொல்லாம விட்டான். அருண் திருடனானதுக்கு நான் தான் காரணம். எனக்கு பிறந்த பையனே என்ன கொன்னுடுவான்னு மிரட்டிட்டு இருந்தான். அந்த மிரட்டல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக அவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு அவன் திருட ஆரம்பிச்சான். இதுதான் உண்மை. அனாதையா இருந்த அவனை நான் எடுத்து வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் இவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கானா? உன்னை உயிரா நினைக்கிறவன் உன் மேல எவ்வளவு பெரியமா இருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு திருடனை காதலிச்சிட்டேன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அருண் போலீஸ்ல சரண் அடைஞ்சு இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க அண்ணன் என்ன தண்டனை கொடுப்பான்னு உனக்கே தெரியும். நீ படிச்ச பொண்ணு தானே, காதலிக்கும் போது யோசனை பண்ணணும், கைவிடும் போது யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யோசனை பண்ணீன்னா அதான் காதல். இப்ப வாதி யோசனை பண்ணு. ஏண்டி அழற? இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்படி அவரை அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு உனக்கு தைரியம் வந்ததோ அதே மாதிரி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். Thank you.
எனக்கு உன் உதவி தேவை. என் தங்க ஒருத்தனை காதலிக்கிறா, ஆனா அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அவனை விட்டு பிரிஞ்சிட்டா. தனக்கு பிடிக்காத வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவும் தயாராயிட்டா. அவ தப்பு பண்றான்னு எனக்கு தெரியும், அந்த தப்பை நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன ஒன்னும் புரியலையா? என் தங்கச்சிக்கு மாமனாராக போறவர் நாராயணன், அந்த ஆள் யாருன்னு உனக்கே தெரியும். குரு இப்ப அவர் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கான். நாராயண வீட்டை ரைட் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு. குருவுக்கும் நாராயணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ உன் கைப்பட எழுதி கொடுத்தீன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் சர்ச் வாரண்ட் வாங்கி அவன் வீட்டை என்னால் ரைட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் நாராயண வீட்டில் போலீஸ் ரைட் நடந்தா என்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். நிச்சயமா என் தங்கச்சியும் தான் தவற உணர்ந்து தான் காதலன் யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிடுவான். அவளோட காதலை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியும். உனக்கு மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் தங்க காதலுக்காக உன்னால எனக்கு இந்த உதவி செய்ய முடியுமா? அண்ணா நீ எங்கம்மா வந்த? அண்ணா என் காதலுக்காக நான் பட்ட கஷ்டத்தை விட நீ படுற கஷ்டத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டான். என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்காம போனது என் தப்பு. அப்படின்னா உன் காதலை யாருங்கிறத சொல்ல போறியா? ஆமா அண்ணா. இவரதான் காதலிக்கிறேன். எவ்வளவு தைரியம் ஒரு கிரிமினல காட்டி இவன் தான் என் காதலன் சொல்லுவேன். அண்ணா யார காதலிச்சாலும் ஆதரிப்பேன் நீ தானே சொன்ன. இவன் ஒரு கிரிமினல், அவர் ஒரு மனிதாபிமான நீ தானே சொன்ன. மது அண்ணா என் காதல் வயசு கோளாறுனால வரல, அன்போட அறிவோட ஆத்மார்த்தமா வந்த காதல். அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் அவரை நான் காதலிக்கிறேன். யார் தடுத்தாலும் என் வாழ்க்கை அவரோட தான். இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்ததுக்கு காரணம் தப்பு நான் செஞ்சங்கிறதுக்காக தான். அதே மீறி இவன் ஏத்துக்கிட்டானா இவளுக்காக நான் எதுவும் நான் செய்வேன். ஒரு கொலகாரண மாறத்துக்குள்ள தாங்க மாட்டேன்.
இந்த பூமி சொர்க்கம் காட்டில் உலகம் ஒரு காற்றாகிறோம் நெஞ்சில் ஏக்கம் வந்த கண்ணில் தூக்கம் வந்த பூவில் உறங்கும் சிறு பணியாகிறோம்
நன்றி கட்ட நாயே. உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன் தெரியுமாடா உனக்கு? ஒவ்வொரு வாட்டி போலீஸ் உன்ன பிடிச்சிட்டு போகும்போது உன்னை எப்படி எல்லாம் காப்பாத்திருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யோசிச்சு பாரு. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனா பாலிட்டிஷனா உனக்கு தெரியணும்னா காரணம் நான்டா. நீ பிளடி மீ மேன். கேவலம் கேவலம் உன் தம்பியை பழி வாங்குற ஒரே காரணத்துக்காக ஒரு ஓடுகாலி பொண்ணை என் பயந்தலையில கட்டப்பாத்தியாடா. மனுஷனா நீ? I'm sorry. உங்க பொண்ணு பத்தி தப்பா பேசினதுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் நீங்க நாகரிகமானவங்க, பெரிய இடத்தை சேர்ந்தவங்க. அதை நினைச்சுதான் அந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த சம்பந்தத்தை நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்ட சந்தோஷப்பட்டேன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். உங்க பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மந்திச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்றது? அதுவும் இந்த நாயோட பேச்சு கேட்டு. அந்த பொண்ணு எனக்கு வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும். முதல் மந்திரி வர்ற கல்யாணத்துக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அங்கிருந்து பொண்ணு இன்னொருத்தனோட ஓடிப்பட்டேன்னு தெரிஞ்ச எவ்வளவு கேவலண்டா எனக்கு. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது எனக்கு. அந்த பொண்ணு எனக்கு வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும். எனக்கு கோபம் தான். நீ செத்து போயிடுவேன்னு நினைச்சு அது பெரிய தண்டனை கிடையாதுரா. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அண்டர்ஸ்டாண்ட். அவுட் 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 யூ ஸ்கவுண்டரல். அப்பா என்னடா அருண் என்ன விட்டு பிரிஞ்சிட்டான். புள்ள என்ன பார்க்காம நீங்களும் என்ன போலீஸ் காட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப போலீஸ் என்ன தேடுது. எனக்கு சப்போர்ட் ஆயிருந்த எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அநாத மாதிரி ஆயிட்டப்பா. திருந்த சொன்னப்பெல்லாம் நீ திருந்தல. இப்ப வருந்தி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறது தான் ஒரே வழி. பேசாம போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிரு. நான் ஜெயிலுக்கு போனா நீங்களா நிம்மதியா இருப்பீங்களா? ஒருத்தர் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. உயிர் போனா அத்தனை பேரை கூட்டு போக வேண்டாம். Thank you.
ஜீப் அந்த ஃபால்ஸ்ல விழுந்துச்சு, எல்லாருமே அது செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் பழிச்சேன். என்ன சொல்லுமா? இல்ல அவனை சொல்லுமா? சுடுங்க சார், சுடுங்க சார், ஷட் அப். அட சுடுங்க சார், ஐ செட் ஷட் அப். சுட மாட்டீங்களா? சுட மாட்டீங்களா? அப்ப நான் சொல்றேன், துப்பாக்கி கீழ போடுற, போடுற கீழ. குரு சார், 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 எனக்கு உங்க மேலேயும் உங்க தங்கச்சி மேல எந்த கோவம் கிடையாது சார். நீங்க இவ்வளவு தாராளமா கூட்டு போலாம் சார், ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா அது அவனா மட்டும் இருக்கக்கூடாது, அவன் சாகணும், என் கையால சாகணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாலும் சரி, கொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். சார், அவன் உங்களை அசிங்கப்படுத்திருக்கா சார், ஜெயில இருந்து தப்பிச்சு உங்களை அடிச்சு ஓடிருக்கான் சார், சார் உங்க வீட்டுல திருடிருக்கான் சார், அவன் உங்க டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருக்கான் சார், அவன் சார், அவன் எப்படி சத்தா என்ன சார், அவனை விடுங்க சார். நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை வரலையா? விடுங்க, 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 அவனை போட. போலீஸ் கிட்ட சரண் அடைஞ்சவர கொலைகார கிட்ட அனுப்பிய நியாயமா அண்ணா? தேங்க்யூ சார். சார், சார், என்ன சார் இது? மது, நீ இப்ப கிட்ட வரலனா
நான் அவனை சுற்றுவேன். மது, மரியாதையா வரப்போறியா இல்லையா? நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது அருண். அவர் வெட்டுறா, அவர் அப்பாவை வளர்த்த அப்பாவை கொண்டுடுவேன். பெத்த பிள்ளைய சொன்னதுனால அவரு தப்பு பண்ணிட்டு இருந்தாரு. அது குற்றம் இல்ல, தியாகம். அவ்வளவு பெரிய தியாகியா நீ? அண்ணா, காதலுக்காக வாழ்ந்த நீ காதல் எவ்வளவு மூர்க்கத்தனமா எதிர்க்கிறிய. அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அடிச்சா கூட அதை என் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்காது. இவன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை தாக்கிட்டு உன்னையும் கூட்டிட்டு ஓடி வந்துட்டான். அதுவும் இல்லாம என் வீட்டுக்குள்ள புகுந்து திருடிட்டு போயிருக்கான். இனிமே என்ன பாக்குற எந்த ஒரு போலீஸும் இந்த சம்பவத்தை நினைச்சு சிரிப்பாங்க. இது என் வாழ்க்கையில தாங்க முடியாத அவமானம். இதுக்கு அவன் செத்தா கூட தகும். உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடா, உன்னையும் அப்பனையும் சேர்த்து வச்சு சொல்லணும். அண்ணன் என்ன பண்றது, அந்த கிழவன் ஃபால்ஸ் விழுந்து செத்துட்டான். அண்ணா வேண்டாண்ணா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. மது, எங்க அப்பா சொல்லுவாரு நான் பண்றதுல பெரிய பாவம் உன்னை காதலிக்கிறதான். அது உண்மை. நீ போனர், நீ ஒரு அப்பாவி பொண்ணு. நான் உன்னை ஏமாத்திட்டேன். என்ன மாதிரி ஒருத்தர் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை காதலிச்சு உன்னையும் என்னை காதலிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். இல்ல மது, நான் பண்ண பாவத்திலேயே பெரிய பாவம் தான். ஆனா அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடாம விட மாட்டேன். மது, அண்ணா பக்கத்துல வராத. வேண்டாம் மது, அவருக்காக நான் எது வேணா செய்வேன். மது, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. வேண்டாம் மது. அப்பா, அம்மா, அண்ணே யாரா இருந்தாலும் நான் தூக்கி எறிய கூட தயங்க மாட்டேன். மது, நீ ஒரு கிரிமினல் ஹெல்ப் பண்ணிட்ட, முட்டாள் தரமா பிஹேவ் பண்ணாத. சொல்றத கேளு. ஒன்றை சொல்றதுக்கும் தயாரா இருக்கேன். மது வேணாம். இவன் எங்க அப்பாக்கு உனக்கு எனக்கு பண்ண கொடுமைகளுக்கு முடிவு கட்ட நேரம் வந்துருச்சு. உங்க அண்ணன் கிட்ட நாள் தப்பிக்க முடியாது. திருடன் சத்து கொலகாரன் அஃபேர் போட்டுக்கு சொல்லு. அருண், வேண்டாம். அருண், 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 don't do that. மது, இனிமே நம்ம ஒண்ணு சேர முடியாது. இதுவரை திருடனா இருந்தவர் கோலக்காரனை மாத்திட்ட. பாத்தியோனா, கோலக்காரனை மாத்திட்ட. பாத்தியா மது, நீ மறந்துரு, வேற நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ. இப்ப இந்த முடிவு அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். நீ அவரை கொலைக்காரனா மாத்திட்ட. கொலைக்காரனா மாத்திட்டடா. காதலர்கள் தற்கொலையில ஒண்ணு சேர்வாங்க. நாங்க கொலையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அவர் கொலைகாரன்னா கொலைகாரி. அவர் எங்கேயோ அங்கதான் நானும். காதலர்கள் தற்கொலையில ஒண்ணு சேர்வாங்க. நாங்க கொலையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அவர் கொலைகாரன்னா கொலைகாரி.
போறேன் கேயோ, அங்கதான் நானும்